ஹாய் டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் ரியலி ரியலி சாரி. நான் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க மாஃபியாஸ் கேர்ள் எஃப்எஃப் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து நேற்று எனக்கு டைம் கிடைக்கல. நேற்று தான் வந்து ரெண்டு இது போட்டிருந்தேன் இல்லையா, ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுதுங்கிறதா என்னால் வந்து போட முடியல. ஐ எம் ரியலி சாரி, ஒர்க் இருந்தாங்கிறதா என்னால் போட முடியல நிஜமாமே. ஸோ ஓகே, நிறைய டைம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாஃபியாஸ் கேர்ள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டெலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாட்டு வந்துருங்க, அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து நல்லாவே கிளியராக புரியும். ஸோ வந்து என்ன அது, நாங்கள் போன எபிசோடில் எங்கே முடிச்சிருந்தோம்னா, ஜிம்மின் வந்து நீங்கள் ஜிம்மினும் நீங்கள் ஃபஸ்ட் மீட் பண்ணிக்கிறீங்க. அப்போவே வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு அவருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வந்த மாதிரி வந்து நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வந்து ரெடி ஆகிட்டு வந்து கீழே வரீங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் பெட்ரூமில் எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ நீங்கள் வந்தோடனே வந்து உங்கள் அக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வந்து சாப்பாடெலாம் பிடுங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து நாட்டியாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். அப்போ வந்து உங்கள் அக்கா வந்து ரொம்ப பொறுமையானவங்க தான் போல், அதுங்காட்டி வந்து ஏண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரையும் குறையுமா சாப்பிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து ஏண்டி அவளை இப்படி பண்ணிகிட்ருக்கா, அவளே வந்து ஒரு நேரம் தான் சரியாக சாப்பிடுவா, அதையுமே இப்படி பண்ணிகிட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்டையில் கூட்டிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் பாருங்கம்மா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து சும்மா விளாட்டா சண்டை போட்டுட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து வந்துடுறாங்க உங்களை ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறக்கு. இன்னும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவீங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே வந்து சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நடந்து வந்து போவீங்க, உங்கள் ஸ்கூலுக்கும் போயிடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட்டு போகல, அதுங்காட்டி உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, ஐயோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கா பற்றியா, அவளுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேவாம்மா, அதுங்காட்டி வந்து இன்றைக்கி வந்து க்ளப்பில் வந்து பார்ட்டி பண்ணுறாங்களாம், நீ வரியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து நாலாவதுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கீங்க. இருந்தாலும் வாயோ, நாங்கள் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நீயும் வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டுருக்கா. அதுக்கு வந்து இல்லை இல்லை நாளாக வந்து வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சி கெஞ்சியாக வந்து அவங்களை சம்மதிக்க வச்சுறேன், நீங்களும் வேறு வழியில் ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரின்றீங்க. ஆனால் வந்து என் அப்பா அம்மா வந்து ஓகே சொன்னால் தான் நான் வருவேன். அவங்க வந்து இல்லை வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் நம்பியிருக்கீங்க, அதை உங்கள் அம்மா அப்பா வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னடா இது, நம்ம நினச்சா வேறு எதுன்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்ட்டிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, அதை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு அது போடுறக்கே பிடிக்கல, இருந்தாலும் வந்து சரி அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கிறீங்க. அப்புறம் அதை போட்டுவிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து கிளம்பி வந்து போகிறீங்க. அங்கே க்ளப்பில் போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து வேண்டாம் வேறு பார்த்தா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அங்கே பிடிக்கவே இல்லை, ஏன்டா இங்கே வந்தோம், அவங்களுக்கே பேசுகிற கூட யாருமே இல்லையா, ரொம்பவே வந்து போர் அடிக்குது, சும்மா உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஏயோ என்ன பண்ணுறக்க அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்றாங்க. யாரும் பார்த்தா வந்து உங்கள் கசின் பே, அவர் வந்து உங்கள் கசின், அவர் பேர் வந்து பேஸோ, நீங்கள் வந்து பேந்தா கூப்பிடுவீங்க. ஸோ வந்து அவர் பார்த்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதால வந்து அவருக்கு நீங்கள் வந்து நிறையா பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க. அவர் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் போய் அவர் வந்து ஹக் பண்ணிட்டு ஈ பே எப்படி இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அவரும் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் வந்து அவரோட சீக்கில் வந்து கிஸ் பண்ணுறீங்க, சும்மா விளையாட்டை நம்ம பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் இதை பார்த்து ஒருத்தர் வந்து அங்கே ரொம்பவே வந்து கோவத்தில் அப்படியே பேர்ன் ஆகிட்டுருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமீன் தான். ஸோ அவரோட ப்ரோவில் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு ட்ரக் டீலுக்காக வந்து இங்கே வந்திருப்பார் க்ளப்புக்கு. ஸோ அங்கே வந்து வந்திருப்பார், அவரோட ட்ரக்டிலாம் வந்து முடிச்சுட்டு வந்து போகும்போது வந்து அவர் வந்து யாரோ பார்ப்பார். அந்த ஃபேஸை பார்த்தா வந்து ரொம்பவே வந்து ஃபெமிலியரான ஒருத்தங்க மாதிரியே இருக்கும். அது நல்லா பார்த்தா தான் தெரியுது நீங்கள் தான் அப்படின்னு. திடீர்னு யாரோ வந்து உங்களை வந்து கப் கேக்குன்னெலாம் கூப்பிட்றாங்க, நீங்களும் எழுந்திரிச்சு அவங்கள ஹக்லாம் பண்ணுறீங்க. அதில் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இதில் வேறு நீங்கள் அவரை வந்து சீக்கில் கிஸ் பண்ணனே போதும், அவருக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இப்போ வந்து அவர் அப்படியே வந்து கோவத்தில் வந்து இப்படி பேர்ன் ஆகிட்டுருக்காரு. அவங்க இப்போ வந்து அவருக்கு மேலே அவ்வளோ வந்து கோவம் தான் வருது. ஸோ அங்கே தான் அந்த கோவத்திலே வந்து சீக்கிரமாக அங்கேருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு போனோன்னே எல்லா பொருளையும் கீழே போட்டு உடச்சிட்ருக்காரு, வீடே அப்படி மிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
கரெக்டாக அப்போ தான் வந்து என்ன பண்ணுறக்க ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா யாருன்னா அவரோட அப்பா தான். அவர் வந்து இங்கே வந்திருப்பார் அவர் கூட பேசுகிறக்காக. ஆனால் அவர் இப்பெல்லாம் பண்ணுறக்கதை பார்த்து என்ன பண்ணுறக்க நீ அப்படிங்க சொல்லி வந்து அவர் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்து அவர் அப்பா நீங்கள் எங்கே இங்கே பண்ணுறீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவங்ககிட்ட பேச தான் வந்தேன், ஆனால் நீ இருக்கிறத பார்த்தா நீ வந்து சரியாக பேசுகிற நிலமையில இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு வந்து இல்லை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னானே, நான் வந்து உனக்கு வந்து மாஃபியா பொசிஷனோ அதாவது என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உனக்கு வந்து தரக்காக தான் நான் வந்தேன். நாளைக்கே வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணிடலாம், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கோபமாக இருக்க, இந்த மாதிரி ஒரு கோபத்தை வச்சுட்டு உனக்கு வந்து இந்த பதவியை கொடுத்தா வந்து நீ அதை ரொம்பவே வந்து இது பண்ணிவிடுவேன், அதுங்காட்டி வந்து முதல்ல உன் கோவத்தில் நீ கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. அதாவது இவர் மாஃபியா கிங் தான், இருந்தாலும் வந்து அவரோட அந்த பவர்லாம் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை வந்து இவருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் வந்து இவர் வந்து அந்த பவர்லாம் இவருக்கு வரும். ஸோ அதுக்காட்டி தான் வந்து அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க வந்து ஜிமின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல நம்ம வந்து அந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த மாஃபியா கிங்காக அந்த வந்து பொசிஷன் வந்து அவருக்கு ரொம்பவே முக்கியம், அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ அதை வந்து வேணும் அப்படிங்கறக்காக வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுருக்காரு. இல்லை இல்லை உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கும்போது உன்னால் வந்து அதை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி உன்னால் வந்து ரன் பண்ண முடியாது இந்த மாஃபியா பிஸ்னஸை. அதுங்காட்டி வந்து நீ முதல்ல உன் கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணணும், உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்தானா உன் லைஃப்பில் வந்து உனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும், அதுங்காட்டி வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து இந்த மாதிரி முன்கோவக்காரனாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு வந்து ஜிமீன் வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா, நானே வந்து வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சரிப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவருக்கு அந்த மாஃபியாவை தான் வந்து ரொம்பவே முக்கியம், அதுக்காக வந்து என்ன வேணாலும் அவர் பண்ணுறக்கு வந்து தயங்க மாட்டார். ஸோ அதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் சரி நான் வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு நான் வந்து உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே ஒரு 2 days ஆகுது, அவங்க அப்பா கிட்டேருந்து அவர் கால் வருது, நான் வந்து உனக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து மெயில் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணை வந்து நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ்லாம் வந்து பார்த்துட்டு அங்கே வந்து போகிறாரு. ஸோ அங்கே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் எங்கே வந்திருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே வந்து உங்கள் அம்மா தான் வந்து டோர் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. இனியும் வந்து உங்கள் அம்மா வந்து ஜிமீனை பார்க்குறாரு, அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு உங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு மாஃபியா கிங் இவர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து மிஸ்டர் பார்க் நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன ஆன்ட்டி உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. உடனே வந்து வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பா வந்து அங்கே தான் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அது அவங்க வந்தனே வந்து எழுந்திரிச்சு மிஸ்டர் பார்க் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே, ஆமாம் ஆமாம் அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டுருக்காரு. அவர் இவ்வளோ காமாக இருக்கு, அது பார்க்கும்போதே வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இது மாதிரி அவர் இருந்தாலே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரப்போதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவர் காமாவே அந்த மோஸ்ட்லி இருக்கவே மாட்டார். ஸோ வந்து இப்போ அவர் ரொம்ப காமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவும் வந்து இது பண்ணிட்ருக்காங்க. ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கிச்சனில் போய் தண்ணியெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, சரி எனக்கு வந்து இந்த சுற்றி வளைச்சி பேசலாம் சுத்தமாக பிடிக்காது, அதுங்காட்டா வந்து என் பாயிண்ட்டுக்கு வந்தார என்னென்னா வந்து உங்களோட பொண்ணு கங்மயான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன், அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோ ஷாக்கு, அப்புறம் இங்கே இருக்க நம்ம வியூவர்ஸ்க்குமே ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து நிறையா பேர் வந்து உங்களை வந்து பார்க்குறக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதுங்காட்டி எத்தனை பேர் வந்து இது கெஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நான் காத்துட்ருப்பேன். ஸோ அவங்க உள்ள ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ வந்து கேட்டோன்னே வந்து இவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்காங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டுருக்கணும். ஆமாம் நான் எங்கள் பொண்ணு வந்து வேலைக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்போ வந்து ஓகே அங்கிள் நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து என் அப்பாவுக்கு வந்து உங்கள் பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவங்க ரொம்ப காமாக இருப்பாங்களாம், எல்லாத்தையும் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக டீல் பண்ணுவாங்களாம், அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் வந்து ரொம்பவே நல்ல பையனாக ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ஆசைப்பட்றாரு. அதுங்காட்டி வந்து நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு வந்து என்னோடய மாஃபியாவோட பவர்லாம் எனக்கு கிடைக்கும், அதுக்காக தான் வந்து இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து இந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னால் வந்து அவர் வேறு பொண்ணு எனக்கு தேடுவார், ஆனால் அந்த பொண்ணை தேடி கண்டு
பிடிச்சி அந்த பொண்ணு கூட போய் பேசி என்ன பண்ணி அதுக்குள்ளே வந்து என் மாஃபியா கிங்க்கு அந்த பொசிஷனுக்கு வந்து என்னால் வெயிட் பண்ணவே முடியல. இதனால் நான் அதுக்காக காத்துட்டு இருந்தேன். அது எனக்கு வர நேரத்தில் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுங்காட்டு தான் வந்து எதுக்கு நம்ம கையிலே வந்து வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு வந்து அலையிறது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள் பொண்ணையே வந்து நான் ஓகே பண்ணிட்டேன். நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் ஓகே அப்படின்னா வந்து நம்ம ஸ்மூத்தாக அதை டீல் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. ஆனால் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி எதுக்குங்க இதெல்லாம், அதுக்கு நீங்களே ஓகேன்னு சொல்லிட்டா உங்களுக்கும் வந்து ப்ராஃபிட் எனக்கும் ப்ராஃபிட். உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இது அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் வந்து பணம் $20 million நான் தரேன். அது கூட வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்காக நான் வந்து ஒரு கம்பெனியை உங்களுக்கு எழுதி தரேன். அதுவும் இல்லையா வேறு ஏதாவது வேணால் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து அதை என்ன கேட்டிங்கனாலும் நான் தர ரெடியாக இருக்கேன். எனக்கு தேவை கங்மயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டனே வந்து உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்கிறேனே தெரில. அவங்க இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அவங்களே வந்து கொன்றுவார், உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே வந்து அவரை கொன்றுவார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சார்லாம் கூப்பிடாதீங்க அங்கிள், நான் உங்களை விட வயசில் கம்மி பையன் தான். அதுங்காட்டி வந்து என்னை ஜிம்மின்னே கூப்பிடுங்க. அதுவும் நீங்கள் இல்லாமல் எனக்கு மாமனார் வேறு போகிறீங்க. அப்போ போய் என்ன சார் வாங்க போகணும்னு சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு வந்து அவர் கூலாக சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு ஓகே சார் ஜிமீன் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நாங்கள் வந்து இது பண்ணுறோம், நாங்கள் யோசிச்சே வந்து சொல்கிறோம் அப்படின்னானே. டைம் 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 எல்லாத்துக்குமே டைம் தான் வந்து ரொம்பவே இதாக இருக்குல்ல. உங்களுக்கும் டைம் தேவைப்படுது, ஆனால் எனக்கு டைம் வந்து பத்தவே மாட்டேங்குது அங்கிள். ஓகே உங்களுக்கு நான் டைம் தரேன், 24 hours இன்றைக்கு நாளைக்கு இதே நேரத்தில் நான் இங்கே வருவேன். அப்போ நீங்கள் உங்களோட முடிவை வந்து இது பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்லாம் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறார். அதை கேட்டனே வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து அழுகையே வந்துருச்சு. ஆன்டி ஆன்டி அழாதீங்க, இந்த சென்டிமெண்ட் ட்ராமாலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இந்த அழுற மாதிரி வந்து பார்க்குறதா வந்து எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அதுங்காட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் அழுறதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பி எழுந்திரிச்சு போயிட்டுருக்காரு. அவர் போனக்கப்போ தான் வந்து உங்கள் சிஸ்டரே வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே வந்து அவங்கக்கிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னோன்னே அப்பா நீங்கள் எப்படி வந்து இதை கொத்துக்குவீங்க, எனக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியல எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிறது. நீங்கள் கூட அவனை வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுறது, அவன் வந்து இப்போ வந்து ஒரு மாஃபியாக்கு இங்கே இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து வந்துடுறீங்க. ஸோ வந்தேன் என்னாச்சுப்பா ஏன் வந்து எல்லாம் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே வந்து வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடே வந்து உங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து செல்லமான பொண்ணு. ஸோ வந்து எல்லாருமே வந்து உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு யாருமே வரல அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் வந்து கேட்குறீங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ கோபமாக இருக்குது, ஏன்னா உங்கள் ஃபேமிலினா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அவங்க ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி வந்து இன்சல்ட் பண்ண ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு வந்து அவர் மேலே ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த மாஃபியாக்கு இங்கே யாருங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ வந்து ரொம்ப கோபமாக நீங்கள் வந்து என்னப்பா நீங்கள் வந்து அவெல்லாம் ஒரு ஆளுங்க இருக்காங்க, நம்ம அக்கா வந்து அவனுக்கு கொடுக்க போகிறீங்களா, அதெல்லாம் என்னால் முடியாது, அவன் அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதுங்காட்டி வந்து நம்ம நாளைக்கு அவன் வரட்டும் அவனை என்ன பண்ணனு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோமாக சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ வந்து இங்கே பாரியோன் இது வந்து நீ எது தலைகிறத வாயை மூடிட்டுரு, இப்போ வந்து நீ வேண்டாம்னு சொன்னால் வந்து அவன் எதுவும் விட்டுருவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே. சரிப்பா நம்ம போலீஸ்கிட்ட போகலாம், போலீஸ்கிட்ட போய் நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னே. போலீஸ்லாம் வந்து அவன் கையில் தான் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் போலீஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து அவன் கையில் தான் இருக்குது, கொரியாவே வந்து அவன் கையில் தான் இருக்குது. அவன் மூணு மட்டும் தலையாட்டினா போதும் நம்மளை இந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப கோவம் தான் வருது, பயம் வரல கோவம் தான் வருது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி இவ்வளோ அள வச்சு பார்க்குற ஒரு பர்சன், அது வந்து உங்கள் அவங்களுக்கு வந்து அவன் அப்படியே வந்து சப்புன்னு அறையணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து நீ எப்படி அவங்க அப்பா வந்து உங்கள் கண்மையானவங்க சிஸ்டரோட கையை பிடிச்சி ப்ளீஸ்மா நீ வந்து இது ஒத்துக்கோ அப்படி நீ ஒத்துக்கிட்டால் தான் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே உயிரோடு இருப்பாங்க, நீ மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டுன்னு வச்சுக்கவேன், உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னே கொன்றுவான் பாய் ஃப்ரெண்டு, அவனோட ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து கொன்றுவான், அதுங்காட்டி உன்னோட ஒரு சாக்ரிஃபைஸால் நம்ம நிறைய உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு வந்து அழுதுகிட்டே வந்து உங்கள் சிஸ்டர் வந்து அங்கே ஒரு ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. நீங்கள் வந்து பின்னாடியே வந்து போய்
அக்கா இல்லாத அக்கா அப்படின்னு சொன்னோடனே வந்து அவங்க உங்களோட ஷோல்டர்லேயே வந்து சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறனே தெரில, நாளைக்கு வரட்டும் உன்னை பார்த்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. நாளைக்கும் ஆகுது, கரெக்டாக அந்த டைமும் ஆகுது, எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகல, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே உங்களை போங்க போங்க துரத்துவாங்க, ஆனால் நீங்கள் இல்லை நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அடம் பிடிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து சரி, ஆனால் வந்து நீங்கள் தான் இருக்கணும், ஆனால் வந்து ரூமுக்குள்ளே தான் இருக்கணும், நீ ரூம்லேருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கி தான் வந்து உங்களை வீட்லேயே இருந்து ஓகே இருக்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஓகே ஓகே மண்டையாட்டிட்டு வந்து இருப்பீங்க. நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, உங்கள் அக்கா உங்கள் பேரண்ட்ஸ்லாம் மட்டும்தான் வந்து ஹாலில் இருக்காங்க. கரெக்டான டைமும் ஆகுது, ஜிம்மினும் வந்து வராரு. என்ன அங்கிள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே வந்து வந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே சார் தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளோ பொண்ணு இருக்காங்க அதெல்லாம் அவங்கள யாராவது போய் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன அங்கிள் அரைச்சமாவே அரைப்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கீங்க. நான் தான் நேற்று எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேனே, உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்து சிரிச்சிட்டே நான் வந்து உங்களோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா என்னோட வேறு சைடு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து டெரராக சொல்லிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து அவங்க அப்பா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம வந்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது, நீங்கள் ரூம்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்களால் வந்து உங்கள் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதுக்காட்டி வந்து நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க. வெளியில் போய் அவனை வந்து யாரெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லை, சப்பனை வந்து அவரை வந்து ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அதை ஸ்லாப் பண்ணனே போது அவரோட கண்ணை வந்து அப்படியே வந்து அவர் தலையை அந்த பக்கம் திரும்பிடுது. உங்கள் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஷாக்கு, அதை விட அவருக்கும் ஷாக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டை வந்து அவர் இப்போ அதாவது உங்கள் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறதே வந்து அவருக்கு ஷாக்கு. இப்படி வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதே அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு ரொம்பவே ஷாக். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்லாப் பண்ணனே உங்கள் காத்துக்கிட்ட வந்து நீ யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோன்னே அது என் செகண்ட் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காத்துக்கிட்ட வந்து நீ என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சிங்கிற ஒரே காந்தக்காக தான் உன்னை வந்து இப்போ சும்மா விடுறேன், ஆனால் பெரியவங்கக்கிட்ட வந்து மதித்து பேசுகிற கதை வழக்கத்தை வந்து கற்றுக்கோ சரியா. இனி இப்போ என்னை உன்னை வந்து ஃபர்கியூவ் பண்ணி விடுறேன், ஆனால் இன்னொரு டைம் வந்து இது மாதிரி பண்ணால் அவனை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்போ தான் அவருக்கு அவங்களுக்கு பயமே வருது, ஏன்னா அவர் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டெரராக பேசுகிறாரா, அதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து எல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிடுறீங்க பயந்துட்டு. அன்றைக்கி வந்து வெட்டிங்லேயும் வந்துடுது, உங்கள் அக்கா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட வைக்கிறது மேக்கப் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அவங்க மேக்கப் பண்ணுறது டுவெல்த் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துருக்காங்க. நீங்கள் ஓரத்தில் உட்காந்து உக்காக வந்து இவ்வளோ அழுகிறத வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து வெளியே போயிடுறாங்க. உங்கள் அப்பா வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து உங்கள் அக்கா வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஒரு 15 நிமிட்ஸ் ஆகுது, ஆனால் உங்கள் அக்கா வந்து வெளியவே வரல. அப்போ நீங்கள் போய் கதவை தட்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து அவங்க வெளியவே வரல. கரெக்டாக உங்கள் அப்பா வந்து எங்கம்மா என்னாச்சு இன்னும் இவ்வளோ லேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து கதவு வந்து அவரும் வந்து தட்டுறாரு. அப்போ எல்லாம் தட்டிகிட்டு இருக்காங்க, கதவு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து உங்கள் அக்காவே அங்கே காணும். அதாவது உடச்சிடுறாங்க, உடச்சி உள்ள போய் பார்த்தா உங்கள் அக்காவே வந்து அங்கே காணும். அந்த இது அதாவது பாத்ரூமோட அந்த விண்டோ மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த கிளாஸ்லாம் கீழே கிடக்குது. அப்போ தான் தெரியுது உங்கள் அக்கா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ கரெக்டாக வந்து ஜிம்மினும் என்ன அது அங்கிள் இத்தனை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா வந்து நீங்கள் அங்கே நின்றுருக்கீங்க, அவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து உங்கள் அக்கா வந்து இங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதை கேட்டோடனே அவர் பார்த்தோன்னே வந்து ரொம்பவே ஷாக்காக வந்து கொஞ்சம் ரொம்ப கோபமாக நிற்கிறதோட இந்த பாட் வந்து முடியுது. ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் எதாவது கெஸ் பண்ணுறீங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த பாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப சாரிடா இந்த பாட் வந்து நான் லேட்டாக வந்து போட்டதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், வந்து நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்டு வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து அவங்களோட நேமை வந்து இதில் வந்து படிக்க சொன்னீங்க. அவங்க பேர் வந்து ஒரு நிமிஷம், பேர் வந்து இக்கநேதன் அப்படிங்கிற அந்த ஐடியில் இருந்தீங்க. ஸோ வந்து உங்கள் நேம் வந்து ரீட் பண்ண சொன்னீங்க. ஓகே ரீட் பண்ணிட்டேன் ஓகேவா. அண்ட் வந்து வந்து என்ன திவ்யா அக்கா அப்படின்னு கூப்பிட்டது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அது நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்குடா, அது நீங்கள் வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுதான் ஓகே. டேக் கேர், பாய் சராங்கே போரஹே ஃபேமிலி, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.